வணக்கம் நண்பர்களே, வேலைவாய்ப்பு சேதைகளை பற்றி உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் வந்து வேகன்சி விட்ருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த டைப்பிஸ்ட் இந்த வேகன்சிலாம் விட்ருக்காங்க. வந்து டோட்டலாக 10 வேகன்சி இருக்குது, 15,700 சேலரி ஸ்டார்ட் ஆகுது. இது அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மோடு தான். ஜாப் லொக்கேஷன் வந்து சென்னையில் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இந்த வெப்சைட் இதில் இருக்குது பாருங்கள், shrc.tn.gov.in. இந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதில் மூலமாக லிங்க்கில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் அந்த நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெனோகிராஃப் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தால் போதும். இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 8th தான் கொடுத்துருக்குறாங்க. நைட் வாட்ச்மேனுக்கு வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒவ்வொரு வேக்கன்சிக்குமே எவ்வளோ சேலரிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 18-32 வரையும் கொடுத்துருக்குறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எதுவும் கிடையாது. நீங்கள் அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே அதில் அட்டாச் பண்ணி செல்ஃப் அட்டாச் போட்டு பண்ணிங்கன்னா போதும். இன்டர்வியூ மூலமாக தான் எடுக்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா December 23rd January 20th டைம் இருக்குது, அதுக்குள்ளே எலிஜிபிள் இருக்குங்க. அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா மாநில மனித உரிமைகள் ஆணையம் இதோட நோட்டிஃபிகேஷன் 23rd வந்தது. இதாவது பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிப்பவர்கள் கீழ்கண்ட மாதிரி விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து பின்வரும் சான்றிதழ்களின் நகல்களை தானே கையொப்பமிட்டு இணைத்து அனுப்ப வேணும்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃப் அட்டஸ்டட் கண்டிப்பாக வேணும். அதாவது கல்விச் சான்றிதழ், தொழிற்கல்விச் சான்றிதழ், பணி முன் அனுபவம் சான்று, ஜாதி சான்றிதழ், கெசட் ஆஃபீஸர் அந்த சைன் எல்லாமே இதில் வச்சு அனுப்பணும். அதாவது அந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா N143 PS குமாரசாமி ராஜசாலை, சென்னை 28 இதில் நீங்கள் அப்ளை பண்ண இந்த அட்ரஸ்க்கு அனுப்பிச்சிருங்க. லாஸ்ட் டேட் வந்து 20th போகிற மாதிரி அனுப்பிச்சுக்கோங்க, January 20th. இது வந்து பார்த்திங்கன்னா நேரில்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கொரியரில் தான் அனுப்பணும். இது ஒவ்வொரு வேக்கன்சிக்குமே என்ன சம்பள விகிதம், வயது, கல்வித்தகுதி, சான்றிதழ், என்னென்ன இந்த காலி இடப்பது, இடஒதுக்கீடு, இது எல்லாமே போட்டிருக்கிறாங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், தட்டச்சருக்கு அதில் கொடுத்துருக்காங்க, கல்வித்தகுதி அதில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா 10th வகுப்பு படிச்சிருந்தாலே போதும். அதே மாதிரி ஆனால் தட்டச்சு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் அலுவலக உதவியாளர் வந்து பார்த்திங்கன்னா 8th வகுப்பு படிச்சிருந்தீங்கன்னா போதும். மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இரவு காவலர், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷனும் இருக்குது, லாஸ்ட் பேஜில் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஃபில் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அது அந்த அப்ளிகேஷனை காமிக்கிறேன் பாருங்கள், இதில் இருக்குது பாருங்கள், முன்ன மாதிரி விண்ணப்ப படிக்கணும் சொல்லி இதிலெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு சைன்லாம் போட்டுட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே செல்ஃப் அட்ரெஸ் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்களோ அந்த டாக்குமெண்ட்லாம் வச்சு அனுப்பிச்சிருங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி நண்பர்களே.